ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை சங்கீத புத்தகம் 91 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். சங்கீத புத்தகம் 91 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகிய எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியர்கள் உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன். சாமி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய பாதபடிகளை காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உயிர்ப்பிப்பீராக. எங்களை ஒரு விசை கூட நீர் புதுப்பிப்பீராக. சுவாமி, எங்கள் ஊனையும் உயிரையும் ஊன்ற கட்டுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம். இதை நாம் இருந்த இடத்திலிருந்து இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? இதை நமதாக்கிக் கொள்ளும்படியாக நாம் நமக்கு இன்று நாம் சொல்ல போகிறோம். நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்வீர், ஆபத்தில் நீரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படித்தான் யாக்கோபும் சொல்லுகிறான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு கூட நம் தேவன் நடக்கிறார், நம்மோடு தேவன் உறங்குகிறார், நம்மோடு தேவன் எல்லாவற்றிலும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வெளியூர் செல்லவோ, அல்லது அவர் தூங்கிட்டு இருக்கவோ, அல்லது அவர் ஏதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்பது அல்ல. அவர் உறங்காமல் தூங்காமல் எப்போதும் உன்னோடும் என்னோடும் அவர் கூடவே இருக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆபத்து வராது என்று எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு கொடுக்கப்படவில்லை, அல்லது ஆபத்தே வராது என்று சொல்லுவதில்லை. நம் ஆண்டவரும் சொல்ல உனக்கு ஆபத்தே வராது போ என்று சொல்லவில்லை. ஆபத்து வரும், ஆனால் அந்த ஆபத்து நேரத்திலே நான் உன்னோடு கூட இருந்து உன் சத்தத்தை, உன் விண்ணப்பத்தை, உன் கண்ணீரை கேட்டு உன்னை நான் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறேன். இதன் நிமித்தமாய் நீ உயர்த்தப்படுவாய், உன் நிமித்தமாய் நான் கனப்பன் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சில பாத்திரங்களை கொண்டு உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். தானியேலின் புஸ்தகத்திலே எபிரேய வாலிபர்களை குறித்து நாம் பார்க்கலாம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற அந்த மூன்று எபிரேய வாலிபர்களை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் அந்த பொற்சிலையை ஆராதிக்க வேண்டும் என்று நெபுகாத்நேச்சார் அவர்களுக்கு உத்தரவிடுகிறான். தேசமே அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறது, தேசமே அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறது. வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை ஆராதிக்காதபடி, கண்ணிலிருந்தும் காணாமல், வாயிலிருந்தும் பேசாமல், மூக்கிலிருந்தும் முகராமல், அந்த நடைப்பிடமாய் இருக்கிற பொற்சிலையை ஆராதிக்கும்படியாக அரச கட்டளை. அந்த அரச கட்டளைக்கு தேசமே பயப்படுகிறது.
எல்லாரும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அந்த குறிப்பிட்ட ஓசையை கேட்டு அந்த பொற்சிலையை வணங்குவதற்கு சகல ஜனங்களும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே அந்த எபிரேய வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை தேவனை தவிர என் தேவனங்களை தப்புவியாமல் போனாலும் கூட என் தேவனை தவிர நான் யாரையும் எதையும் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதன் காரணமாக அவர் என்ன செய்கிறான்? உக்கிர கோபம் அடைகிறான் அவர்கள் மேலே. ராஜ கட்டளைக்கு நீ பயப்படவில்லையோ? நான் செய்வித்ததான் இந்த பொற்சிலையை ஆராதிப்பதற்கு நீ முன்வரவில்லையோ என்று சொல்லி ஏழு மடங்கு சாதாரணமாக சூளை சூடாவதை பார்க்கிலும் ஏழு மடங்கு அதிகமாக அந்த சூளையை சூடாக்குகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவர்கள் தங்கள் சாமைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டதான் அந்த வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்கள்? என் தேவனை ஆராதிப்பவர்கள் மாத்திரமல்ல, என் தேவனை வைராக்கியத்தோடு ஆராதிக்கிறவர்கள். தன் தலை துண்டிக்கப்பட்டாலும் சரி, எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் சரி, என் தேவனை தவிர வேறு எதையும் நான் ஆராதிக்க மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இருக்கிற பரிசுத்தவான்கள். ஏன் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாடுகள் உபத்திரவங்கள்? ஏன் நெபுகாத்து நேச்சார் இடத்துல அவனுடைய இருதயத்தில் தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு உத்தரவே வந்திருக்காதே? ஏன் நெபுகாத்து நேச்சார் இடத்துல அந்த பொற்சிலையை செய்விக்கும் பொழுதே அதை வேண்டாம் என்று சொன்னால் அவன் அப்போதே நிறுத்தி இருப்பானே? அதையும் மீறி அவன் செய்வான் என்று சொன்னால் எப்படி அந்த பாபேல் கோபுரம் இடிக்கப்பட்டதோ அப்படி இடிக்கப்பட்டு போயிருக்குமே அந்த சிலையும் கூட. ஏன் தேவன் அதை அனுமதித்தான்? ஏன் அந்த எபிரேய வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவமும் பாடுகளும் ஆபத்தும் வந்திருக்க வேண்டும்? நன்றாக யோசித்து பார்ப்போம். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? அந்த வாலிபர்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளா இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் தேவன் அதை அனுமதித்தார். ஆனால் நான் உன்னோட கூட இருப்பேன், நம்மோட கூட இருக்கிற நம் ஆண்டவர் அன்றைக்கு அந்த விரேய வாலிபர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அக்கினி சூளையை தொலைவில் இருந்து அல்லது அதற்கு அருகாமையில் நின்று அவர்களை வீசுகிறவர்கள், அவர்களை அதற்கு கட்டி அவர்கள் உள்ள போடுறவர்கள் முதற்கொண்டு கருகி போனதை பார்க்கிறோம். ஆனால் அந்த வாலிபர்களோ உள்ளே போனான், உள்ளே தூக்கி போட்டதற்கு பின்பு அவர்கள் உலாவுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை அவர்கள் உலாவுகிறார்கள். நடக்கல, அதுல பட்ட உடனே ஓடல. அவர்கள் அழகாக சாயங்கால வேளையிலே தேவனோடு கூட ஆதாமும் ஏவாளும் உலாவின அந்த உலாவுகளை உலாவுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்று நபர்களோடு கூட என் தேவனாதி தேவனும் கூட அவர்களோடு உலாவி அவர்களை தப்பு வைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையில் இருந்து தேவன் அவர்களை பாதுகாத்து ஆபத்து காலத்தில் அவர்களை தப்புவித்தது மாத்திரமல்ல, இந்த அந்த தேசமே அவர்களை பார்த்து அவர்களுடைய அதிகாரத்திற்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு பெரிய உத்தரவை அந்த ராஜாதி ராஜன் பிறப்பித்திருக்கிறான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுடைய அந்த வாயினாலே அவன் அறிக்கை செய்கிறான், இந்த தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களை காட்டிலும் இந்த தேவன் மகா பெரிய தேவனும் வல்லமையானவரும் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான். மாத்திரமல்ல, செப்பு பட்டயத்திலே அவன் எழுதி வைக்கிறதாய் பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபத்து காலத்திலே அல்லது உபத்திரவத்தின் காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களை தப்புவிக்கும்படியாய் வருகிறார். அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்தது மாத்திரமல்ல, அவர்களை உயர்த்துகிறதான ஒரு அந்தஸ்தை அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அவர்கள் உயர்த்தப்பட்டதின் விளைவாக தேவனுடைய நாமும் மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. உயர்த்தப்பட்ட உடனே
உதறிட்டு போறதல்ல, அதற்கு இருக்கு பின்னால் அடி, அது வேற விஷயம். நீ உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லி அகம்பாவத்தோடு இருமாப்போடு நீ இருப்பாய் என்று சொன்னால் அதற்கு இருக்கிறது பின்னால வேண. நீயே உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நீ உயர்த்தப்பட்டது எதற்கு என்று சொன்னால், என் தேவாதி தேவனை உன்னுடைய உயர்த்ததின் மூலமாக, நீ உயர்த்தப்பட்டதின் விளைவாக நீ அவர் மகிமைப்படுகிறாரே, அந்த மகிமைக்கு பாத்திரமானாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக தானியேலை குறித்து பார்க்கலாம். தானியேல் எப்படிப்பட்டவன்? அவன் அந்தி சந்தி மத்தியானம் மூன்று வேளையிலும் தேவனை ஆராதிக்கிற பரிசுத்தவான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் தேவன் அவனுக்கு நான் ராஜா என்ற சொப்பனத்தையும் விவரித்து சொல்லுவதற்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிற அளவுக்கு தேவனுக்கும் அவனுக்கும் இருந்ததான ஒரு ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய உறவு அவனுக்குள்ளா இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தவானுக்கு என்ன ஏற்படுகிறது? சிங்க கெவியில் சிங்கங்களின் கெவியிலே போடக்கூடிய தண்டனை. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவாதி தேவனை மாத்திரமே நோக்கி கையெடுக்க வேண்டும். அப்படி கையெடுக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் இதுக்கு சிங்கக்கவிதான் எனக்கு தண்டனை என்று சொன்னால் அதற்கும் நான் தயார் என்று சொல்லி அவன் காத்திருந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட சிங்கத்தின் குகையிலே அவன் கெவியிலே போடப்பட வேண்டும்? ஏன் தேவன் நினைச்சிருந்தார்னா தரையுமிடத்துல ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தா பேசாமல் இருந்திருக்க மாட்டானா? அவனுடைய மந்திரி பிரதானிகளும் அவனுடைய அதிகாரிகளும் தானியேலுக்கு விரோதமாக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரும் பொழுதே அவர்களை அதை சும்மா இருந்திருக்க மாட்டார்களா? அல்லது இப்படிப்பட்ட தண்டனை இல்லை என்று சொன்னால் தேவனால் அதை செஞ்சிருக்க முடியாதா? இல்லை பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பரிசுத்தவானுக்கும் சிங்கத்தின் கெபிகளிலே போடப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆபத்து காலம், அந்த ஆபத்து காலத்திலும் கர்த்தர் அவனோடு கூட தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு மத்தியிலே எந்த தேசமும் எதுவும் செய்ய முடியாது, எப்படிப்பட்ட தண்டனைகளையும் நிறைவேற்ற முடியாது. காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சராசரங்களையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அந்த இடத்திலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் அந்த இடத்திலும் தேவாதி தேவன் உன்னோடும் என்னோடும் கூட இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் அந்த நேரத்தினுடைய உபத்திரவத்தின் பாதையிலும் நீ உபத்திரவப்படுகிற நேரத்திலும் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே பிரியமானவர்களே. அல்லேலூயா. அவன் ஆபத்து காலத்திலே அவனுடைய சிங்கம் நான்கு நான்கு பக்கமும் நான்கு எட்டு திசைகளும் அங்கே சிங்கம் கெர்ச்சித்து வருகிறது. நடுவிலே தானியேல் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? பசி, கோர பசியிலே நின்று கொண்டு ஆக்ரோஷமாக பசியில் பாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அமைதலா இருக்கிறது. என்தே யூதா ராஜசிங்கத்தை அங்கே பார்த்ததான வேளையிலே மற்ற சிங்கங்கள் எல்லாம் அமைதியாய் படுத்து தானியேலுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது. அவன் அங்கிருந்து விடுவிக்கிறான். ராஜா வரலாம் வந்த உடனே, தானியேலே, தானியேலே, உன்னை தான் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரோ? விசுவாசிக்கிற பிள்ளைகளை தேவன் கைவிட மாட்டார் என்கிறதான ஒரு பெரிய உத்தரவாதத்தை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தது மாத்திரமல்ல, தானியேலின் மூலமாக அவன் உப ஆபத்து காலத்தில் அவனை விடுவித்ததின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய சரித்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். யோசேப்புடைய சரித்திரம் என்ன சொல்லுகிறது? அன்பான தகப்பனுக்கு அவன் பிரியமானவன். அவன் உடன்பிறந்த சகோதரர்களை காட்டிலும் அவன் தகப்பனுக்கு அவன் பிரியமானவனாக இருந்தான். அவன் சகோதரர் அது நிமித்தமாக அவன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். இது மாத்திரம் அல்ல, ஒரு அடிமை போர்த்திபாருடைய வீட்டிலே அவன் பொய் குற்றச்சாட்டை குற்றச்சாட்டப்பட்டு மாத்திரம், எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு? முண்ட வீட்டுக்கு ரெண்டகன் நினைச்சது. அப்படிப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அவன் என்ன செய்கிறான்? சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறான். அந்த நாட்களிலே சிறைச்சாலை எப்படிப்பட்ட சிறைச்சாலை? ஏ கிளாஸ், பி கிளாஸ் என்று சொல்லியா இன்றைக்கு இருக்கிறார்களே.
அரசாங்கத்தினுடைய பணங்களை எல்லாத்தையும் ஆண்டையே போட்டுட்டு இன்னைக்கு நாளைக்கு ஜெயிலுக்கு போச்சுனா இல்ல எனக்கு சுகம் இல்லைன்னு போய் ஆஸ்பத்திரியில படுத்து கொள்கிறதான சிறைச்சாலை அல்ல, மிகவும் கொடிதும் கடிதும் கொடிதுமான சிறைச்சாலை. அப்படிப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளாய் அந்த தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறான். ஏன் ஆண்டவர் சொல்ல முடியாதா? அந்த போர்த்திபார் இடத்திலே தேவன் ஒரு சொப்பனத்திலே வந்து போர்த்திபார் உன்னுடைய மனைவி இப்படி தவறானவள், அவன் யோசேப்பு நியாயமானவன், அவன் நல்ல வாலிபன் என்று தேவன் அவனுக்கு வெளிப்படுத்த முடியாதா? சிறைச்சாலைக்குள்ளா தண்டனைக்குள்ளா உட்படுத்தப்பட்டான். உபத்திரவம், எப்படிப்பட்ட உபத்திரவம்? மிக கடிதம் கடிதமான சிறைச்சாலை, இருட்டறையை விட மிக கொடுமையாயிருக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா! அந்த சிறைச்சாலையின் கொடுமைகளுக்குள்ளாக, அந்த சிறைச்சாலையின் பார்க்கடிப்புக்குள்ளாக, அந்த சிறைச்சாலையின் கடுமையான இடத்திற்குள்ளாக தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தர் தேவனுடைய புத்திர சுவிகாரர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், என்ன கடிதம் கொடிதுமான காலம் வந்தாலும், என்ன வாதை வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், சீற்றங்கள் வந்தாலும், எதுவரையிலும் அதோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற பெரிய அசைக்க முடியாத விசுவாசம் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இல்லாத ஜனங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. பிரியமானவர்களே, யோசேப்பு ஆசீர்வாதம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஸ்தானாதிபதியாய், தேசத்தின் ஆளுமை உள்ளவனாக, ஆளுநராக நியமிக்கப்படுகிறான். அதன் நிமித்தமாக ஆபத்து காலத்தில் என் தேவன் அவனை விடுவித்தார் என்கிற சாட்சி. அதன் நிமித்தமாக அவன் ஆபத்துக்கு உபத்திரவத்துக்கு பின்பாக உயர்த்தப்பட்டான் என்கிற ஒரு சாட்சி. இதன் நிமித்தமாக உன்னிலும் பெரிய ஒரு ஞானவான் உண்டா? இப்படிப்பட்ட தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஞானவான் உண்டா என்கிற தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதான ஒரு சூழல். ஆக தேசத்தின் தேசாதிபதிகளும் சரி, தேசத்தில் இருக்கிற சகல சன்மார்க்கரும் துன்மார்க்கரும் சரி, என் தேவனை, என் தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம்பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். முருதேகாய்க்கு நடந்தது என்ன? முருதேகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்வித்து, ஆமானை கொண்டு ஒரு தூக்கு மரத்தை செய்வித்து தான் அவனை விடுதலையாக்கி அவனை தேசத்திலே ஒரு அதிபதியாய் வைக்க வேண்டுமா? ஒரு தேசத்திலே கனமுள்ளவனாய் நிறுத்த வேண்டுமா? எஸ்தரை எப்போது ராஜாத்தியாக நியமித்தானோ, எப்பொழுது எஸ்தரை ராஜாத்தியாக தனக்கு தெரிந்து கொண்டானோ, அப்போதே முருதேகாய் உயர்த்தப்பட்டிருக்கலாம் அல்லவா? ஏன் வாசலிலே வாசல் காப்பாளனாக அவன் இருக்க வேண்டும்? ஹாமானை கொண்டு அவன் அத்தனை விதமான பாடுகளுக்கும், அத்தனை விதமான உபத்திரவங்களுக்கும், அத்தனை விதமான சித்திரவதைகளுக்கும் அவன் ஆளாகிறவனாய் இருக்க வேண்டும். உபத்திரவத்தின் நாளிலே தேவன் அவனை கொண்டு மகிமைப்பட வேண்டும். தேவன் அவன் தேவனை அவன் கூப்பிட வேண்டும். அந்த ஆபத்து காலத்தில் தேவன் அவனை தப்புவிக்க வேண்டும். அதுதான் அன்றைக்கும் நடந்தது. பிரியமானவர் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போவதற்கு தேவனுக்கு 40 வருடங்கள் தேவையா? இன்றைக்கு மனிதன் படைத்த விமானத்தை கொண்டு 4 மணி நேரத்திலே போகிற இடம் இல்லாமல் இருக்கிறது. 40 மணி நேரத்திலே போகிற தொலைவு தூரங்கள் இருக்கிறது. அந்த விமானத்தையும், அந்த விமானத்தை படைக்கிற மனுஷனையும் உருவாக்கின என் சிருஷ்டி கர்த்தாவுக்கு பாலும் தேனுடைய எகிப்து தேசத்திலிருந்து அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்கு 40 நொடி அல்ல, 4 வினாடிகளும் கூட போதும். ஆனால் என்ன செய்தார் என் தேவன்? 40 வருடங்கள் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நன்மையும் தீமையும் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீ எதை பற்றி எடுத்துக் கொள்ளுகிறாய்? நன்மையை எடுத்துக் கொள்ளுகிறாயா, தீமையை எடுத்துக் கொள்ளுகிறாயா என்கிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீ நன்மையை சுதந்திரிக்க போகிறாயா, இல்ல தீமையை சுதந்திரிக்க போகிறாயா, எதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய்? ஆ பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம்.
பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே போய்தான் அவர்களை விடுதலையாக்க வேண்டுமா? ஏன் சிறைச்சாலைக்குள்ளே போவதற்கு முன்பாக தேவன் அவர்களை தப்புவித்திருக்க முடியாதா? சிறைச்சாலை தலைவனும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் தேவனுடைய நாமத்தை அவனும் உயர்த்தப்பட வேண்டும். அவர் இந்த சிறைச்சாலையிலே அவனுடைய கட்டுக்கள் உடைக்கப்படும் பொழுது என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவன் இருக்கிறார். ஆனாலும் கூட ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால் கர்த்தருடைய கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்படி கூப்பிடுகிற சத்தத்திற்கு சமீபமாயிருக்கிற தேவன் எங்காவது உண்டா? ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம் முன்பாக இந்த பாத்திரங்களை கொண்டு ஆவியானவர் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? இந்த பாத்திரங்களை கொண்டு, இந்த தேவனுடைய பாத்திரங்களை கொண்டு ஆவியானவர் இந்த தேசத்திற்கு சொல்லுவது என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவது என்ன? சன்மார்க்கனுக்கு சொல்லுவது என்ன? துன்மார்க்கனுக்கு சொல்லுவது என்ன? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பாடுகள் மத்தியிலே, பயங்கரமான பாதையின் மத்தியிலே, என்ன சம்பவிக்குமோ என்ற பயத்தின் மத்தியிலே இருக்கிறதான ஒரு சூழல். வேலை இல்லை, ஆட்குறைப்புகள், சம்பள குறைப்புகள், இனி பொருளாதாரம் எந்த நிலையில இருக்குமோ என்று தெரியவில்லை. பஞ்சமா, பசியா, வறுமையா, பட்டினியா, கொலையா, கொள்ளையா, களவா, இன்னும் எத்தனை எத்தனை வைரஸ்கள் வருகிறதோ தெரியவில்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே எப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கெல்லாம் கொள்ளை நோய் வராது, நான் பரிசுத்தவா, நான் பரிசுத்தவாட்டி என்று வடிகட்டின அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் ஒரு பக்கம், நான் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லி அநேகத்தில் வழிதப்பி பயணித்துக் கொண்டிருக்கிற விசுவாச கூட்டம் ஒரு பக்கம், மெய்ப்பர்கள் கூட்டம் ஒரு பக்கம், அக்கிரமும் பாவமும் அநியாயமும் அருவப்பும் ஒரு சேர வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துன்மார்க்கரும் சன்மார்க்கரும் ஒரு பக்கம், இவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட இடுக்கண்களுக்கு மத்தியிலே இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம், இயற்கை சூற்றத்தில் சீற்றத்திலும் சூறாவளியிலும் சுருட்டி கொண்டு போன ஜனங்களை இப்போது நாம் செய்திகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சன்மார்க்கனுக்கும் சரி, துன்மார்க்கனுக்கும் சரி, கர்த்தருடைய விசுவாசிகளுக்கும் சரி, பிள்ளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் சரி, பரிசுத்த வாட்டிகளுக்கும் சரி, கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு செய்திதான், அதுதான் நற்செய்தி, அதுதான் நற்செய்தி. என்னை நோக்கி கூப்பிடு. ஆம்பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு செய்வார். ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிடு. உன் வியாதியா, வேதனையா, பிரச்சனையா, துக்கமா, அவமானமா, போராட்டமா, ஆபத்து காலமா, எதுவா இருந்தாலும் நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். அவர் உன்னை தப்புவித்து உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பார். யா, நீ சிறைச்சாலையில் இருந்தா நீ சிறைச்சாலையில் இருப்பாய், நீ வியாதியா இருந்தா அவர் வியாதியா இருக்கிறார், நீ இடுக்கல் இருந்தா அவர் இடுக்கல் இருக்கிறார். உன்னோடு கூட நீ அனுபவிக்கிற பாடுகள், எதனால் நீ அனுபவிக்கிறாயோ அந்த பாடுகளை பாவமே செய்யாத அவர் உன் கூட இருந்து அனுபவிக்க தயாரா இருக்காரியா? ஆக இன்றைக்கு அவர் கொடுக்கிற ஒரே ஒரு செய்தி, நீ அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆபத்தில் அவரே உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறதுக்கு அவர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர். அல்லேலூயா, தன்னுடைய வார்த்தையின் வல்லமையால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், அந்த சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அந்த ஜீவாதிபதி, அந்த தேவாதி தேவன், அந்த வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிற அந்த வார்த்தைங்கிறதான குமாரனாய் கிறிஸ்துவை நீ விசுவாசி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் ஆபத்து காலத்திலே உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
அப்படிப்பட்ட தேவனை நீயும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நீயும் நானும் கலங்க வேண்டியதில்லை. நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு மறு உத்தரவு அருளை செய்வார். நம்முடைய ஆபத்து, நம்முடைய பாடுகள், நம்முடைய வியாதி, வேதனை இவைகளிலிருந்து நமக்கு அவர் பெரிய விடுதலையை கொடுப்பார். விடுதலை கொடுத்து தப்பிப்பது மாத்திரமல்ல, பட்ட உபத்திரவங்களுக்கு மேலாக யோபுவுக்கு பின்ன முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உன்னத நிலையை உனக்கும் எனக்கும் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கொடுப்பது மாத்திரமல்ல, பெற்றுக் கொண்ட உன்னாலும் என்னாலும் அவர் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்டு அவரை நீ மகிமைப்படுத்தாதபடிக்கு அவரை தூசித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அதற்கு நீ பெற்றுக் கொள்ளக்கூடிய தண்டனை சாதாரணமாக இருக்காது. பிரியமானவர்களே, இன்றைக்கு காண்கிறது எல்லாம் ஒருவேளை உனக்கு கண்ணுக்கு பசுமையாக தெரியலாம். மனதில் வைத்துக்கொள், கர்த்தர் உன்னை உயர்த்தி இருக்கிறார். உன்னுடைய உபத்திரவத்தின் பாடுகளில் இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தி இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே உனக்கு செவி கொடுத்து உன்னை தப்புவித்து இருக்கிறார். தப்புவித்தது மாத்திரமல்ல, உன்னை கனப்படுத்தி உயர்த்தி இருக்கிறார். எதற்கு? அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி, உன்னுடைய சாட்சியின் நிமித்தமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி. அந்த மகிமைக்கு பாத்திரமான இராதபடிக்கு ஒருவேளை அவரை தூசித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு உன்னுடைய பெருமையும், இன்றைக்கு உன்னுடைய வேட்டுமையும், இன்றைக்கு உன்னுடைய உயர்வும், இன்றைக்கு நீ இருக்கக்கூடிய சகாப்தமும் ஒருவேளை உன்னை உயரத்திலே, அந்த உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் உயரத்திலே ஏறுவேன் என்கிற எண்ணம், அந்த சத்ருடைய எதிராளியினுடைய எண்ணம் உனக்குள்ளே கிரியை செய்யுமானால் இப்போதே நீ விட்டுவிடு. தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து வரப்பார். கர்த்தருடைய சமூகத்திலே கூப்பிட்டு ஒப்புரவாக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை பாதுகாப்பார், தேவன் உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வாதை நோய், எப்படிப்பட்ட கொள்ளை நோய், எது வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நீ காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை விடுவித்து உன்னை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். உன்னை கனப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். இது நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுவார். ஆமே. கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கவும் நிறைந்தங்கள் நல்ல தகப்பனே, மை நன்றி எழுதலுள்ள உள்ளத்தோடு மை துதிக்கிறோம் சாமி. இது வந்து அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்களும், நாங்கள் பார்த்து கொண்டிருந்தவர்களும், அப்பாவுடைய சமூகத்தின் பாதத்திலே உட்கார்ந்திருந்த ஒவ்வொருவரும், ஆண்டவரே நீ உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. குடும்ப தலைவர்களை, குடும்ப தலைவிகளை, அவர்களுக்கு குடும்பத்தை கட்டி எழுப்பு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை, அவருடைய பெற்றார்களை, அவருடைய உற்றார் உறவினர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேனப்பா. அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் செபிக்கிறேனப்பா. எல்லா விதமான பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே நீ தப்பு வைத்து அவர்களை கனப்படுத்தி உயர்த்தும்படியாய் இந்த சமூகத்தில் வெளிக்கொள்ளுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளு சாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே. ஆமென்.